பெரிய பங்களா. அந்த பங்களால ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூம்ல ஒரு பொந்து இருந்துச்சு. அந்த பொந்துக்குள்ளார ரெண்டு எலி இருந்துச்சு. ஒரு எலி அம்மா எலி, இன்னொரு எலி குட்டி எலி. ஒரு நாள் இந்த அம்மா எலி குட்டி எலிய பார்த்து, ஏய் குட்டி எலி குட்டி எலி, கவனமா கேட்டுக்கோ, எந்த காரணத்தை கொண்டும் இந்த பொந்துல இருந்து வெளியில போயிடாத. வெளியில போனா அங்க ஒரு மீசக்காரர் இருப்பான். அந்த மீசக்காரன் உன்னை கப்புன்னு பிடிச்சிருவான். அதனால எப்பவும் ஜாக்கிரதையாரு, பொந்துல இருந்து வெளியில போயிடாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த குட்டியலி அம்மாவை பார்த்துட்டு, சி என்ன இந்த அம்மா இப்படியே சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிச்சு. ஒரு நாள் அம்மா எலி கூட குட்டி எலியும் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி எலி என்ன தெரியுமா பண்ணிச்சு, ரொம்ப நாளா பொந்துலிருந்து வெளியில போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையாவே இருந்துச்சு. அம்மா தூங்கிறத ஒரு நல்ல நேரமா யோசிச்சுக்கிட்டு இந்த குட்டி எலி என்ன தெரியுமா பண்ணிச்சு, மெதுவா எந்திரிச்சிச்சு. மெதுவா எந்திரிச்சு அம்மாவை பார்த்துச்சு. அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இது மெதுவா பொந்துலிருந்து வெளியில போகலான்னு சொல்லி மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போச்சு. பொந்து பக்கத்துல வந்துருச்சு. திரும்பி பார்த்துச்சு, அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இது மெதுவா என்ன பண்ணிச்சு தெரியுமா, பொந்துலிருந்து டமார்னு குதிச்சிச்சு. வெளியில குதிச்சிச்சுன்னா, வெளியில குதிச்சோடனே அங்க ஒரு பெரிய சோஃபா இருந்துச்சு. சோஃபா எப்படி இருக்கும், நல்லா பஞ்செல்லாம் வச்சு நல்லா ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சு சூப்பரா இருக்கும் இல்லையா. இந்த குட்டியலி ஸ்பாஞ்ச் மேல குதிச்சோடனே அதுக்கு நல்லா சூப்பரா இருந்துச்சு. அப்படியே விளையாண்டுச்சு, குதிச்சு குதிச்சு விளையாண்டுச்சு. அப்போ இந்த குட்டியலி நினைச்சிச்சு, ஜி நம்ம அம்மா எலி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, பொந்துக்குள்ளிருந்து வெளியில வந்தா இவ்வளோ நல்லா இருக்குதே, இது தெரியாது போச்சே அப்படின்னு சொல்லி அம்மா எலியை யோசிச்சு சிரிச்சிச்சு. இந்த சோஃபால விளையாண்டு இருந்த இந்த குட்டியலி என்ன பண்ணிச்சு தெரியுமா, மெதுவா அந்த வீட்டோட பெட்ரூமுக்கு போச்சு. பெட்ரூம்ல என்ன இருக்கும், அழகான பெட் இருக்கும் இல்லையா, அந்த பெட்டு மேல ஏறிச்சு. அந்த பெட்டில் இந்த மூளையிலேருந்து அந்த மூளைக்கு ஓடிச்சு, அந்த மூளையிலேருந்து இந்த மூளைக்கு ஓடி போயிட்டு ஜாலியாக விளையாண்டுச்சு. மேலே பார்த்தா புசு புசு புசுன்னு அதுக்கு காற்று வருது, ஒரு ஃபேன் இருந்துச்சு. இந்த குட்டி எலிக்கு ஒரே சந்தோஷம், சே நம்ம அம்மா எலி பொந்துக்குள்ளார சொர சொரன்னு கரு கருன்னு இருக்கிற அந்த பொந்துக்குள்ளார இருக்காங்க, நாம் பார்த்தியா எவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிச்சு. இப்படி விளையாண்டுட்டே இருந்தது. சரி அடுத்த ரூமுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூமுக்கு போச்சு. அது கிச்சன். அந்த கிச்சனில் அந்த ரூமில் போனால் மூளையில் சிகப்பு கலராக ஒன்று இருந்துச்சு. அந்த சிகப்பு கலராக இருந்ததை இது போய் மெதுவாக கடிச்சிச்சா, அதுக்குள்ளேருந்து அப்படின்னு ஜூஸ் வந்துச்சு. இந்த குட்டியலிக்கு அப்படியே நாக்கெல்லாம் ஊறிச்சு, இன்னும் கடிச்சிச்சு, நல்லா சாப்பிட்டுச்சு. அப்போதான் இதுக்கு தெரியும், ஆஹா இது அழகான தக்காளியாக இருக்குதே, சுவையான தக்காளியாக இருக்குதே அப்படின்ச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருந்த குட்டியலி அப்படியே அம்மாவை யோசிச்சு, நம்ம அம்மா எலி பொந்துக்குள்ளார கரு கருன்னு சொர சொரன்னு பொந்துக்குள்ளாரையே கிடக்குறாங்க, நாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம், அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல போல, இந்த வீட்டில் அவங்களும் வராமல் நம்மளையும் போக வேண்டாம்னு சொல்லியிருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது என்ன பண்ணிச்சு தெரியுமா, குடு குடு குடுன்னு பொந்துக்குள்ளே போச்சு. பொந்துக்குள்ளார அம்மா என்ன பண்ணுறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அம்மாவை எழுப்புனாங்க, அம்மா 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 எந்திரிமா எந்திரி அப்படின்னு சொன்னாங்க. அம்மா டக்குன்னு முழிச்சு பார்த்தாங்களா, பார்த்தா இந்த குட்டியலி அதோட வாயிலெல்லாம் சிவப்பு கலராக அங்கேயும் இங்கேயும் ஒட்டி கிடக்குது. அம்மா அதை பார்த்த உடனே, ஏய் குட்டியலி எங்கே போன, என்னாச்சு அப்படின்னாங்க. அப்போ இந்த குட்டியலி அம்மா எலிகிட்ட சொல்லிச்சு, அம்மா அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பொந்துக்குள்ளேருந்து நான் வெளியில் போனேன்மா, அங்கே சோஃபா அழகாக ஜம் ஜம்முன்னு குதிச்சு விளையாண்டம்மா, அங்கேருந்து நான் இன்னொரு ரூமுக்கு போனேன், அங்கே புசு புசுன்னு காற்று வருதுமா
அம்மா அம்மா அங்கிருந்து அடுத்த ரூமுக்கு போனோமா, ஐயோ சொல்லும் பொழுதே நாக்கெல்லாம் ஊர்துமா. அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா, சிவப்பு கலரா ரவுண்டா ஒன்று இருந்துச்சுமா, அதை சாப்பிட்டோமோ ஐயோ அம்மா அப்படிதாம்மா ருசியா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்டோன்னா அம்மாவுக்கு பகீர்னு இருந்துச்சு. ஏய் குட்டியளி, நான் என்ன சொன்னேன், பொந்துலேருந்து வெளியில் போகாதேன்னு சொன்னேனே, ஏன் போனேன், அங்கே ஒரு மீசக்காரர் இருக்கான், உன்னை கப்புன்னு பிடிச்சி குப்புன்னு அடைச்சிருவான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குட்டியளி பாப்பா, உனக்கு ஒன்றும் தெரில, எப்போ பார்த்தாலும் இந்த கருகிருன்னு சொர சொரன்னு பொந்து பிள்ளாரே கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு இது போய் மறுபடியும் படுத்துக்குச்சு. அம்மாவும் படுத்துட்டாங்க. அம்மாவுக்கு ஒரே கவலை, என்ன இந்த குட்டியளி நான் சொன்னால் கேட்கவே மாட்டேதுன்னு. ஆனால் இந்த குட்டியளிக்கு தூக்கத்தில் கனவெல்லாம் வருது. அந்த சோஃபா வருது, அந்த ஃபேன் வருது, அந்த கிச்சன் வருது, அப்புறம் டக்குன்னு முழிச்சிச்சு. இந்த தடவை நம்ம வெளியில் போனால் கூட அம்மா கிட்ட சொல்லவே கூடாதுன்னு நினச்சிச்சு. இந்த குட்டியளி திட்டம் போட்ட மாதிரி அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் எழுந்துச்சு, பொந்துலேருந்து வெளியில் குதிச்சிச்சு, அந்த சோஃபாவில் விளையாண்டுச்சு, சோஃபாவிலேருந்து பெட்ரூமுக்கு போச்சு, பெட்டில் விளையாண்டுச்சு, ஃபேன் காற்றை என்ஜாய் பண்ணிச்சு, அங்கேருந்து கிச்சனுக்கு போச்சு. ஆனால் இந்த தடவை கிச்சனில் ஒரு அழகான டப்பா இருந்துச்சு. அந்த டப்பா திறந்து மாறி வச்சுருந்துச்சு. அந்த டப்பாக்குள்ளார என்னமோ வெள்ளையாக தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த குட்டியளி பார்த்துச்சு, ஐ நேற்று சிகப்பு கலராக இருந்துச்சு, இன்னைக்கு வெள்ளைக்கலராக என்னமோ வச்சுருக்காங்க, நம்ம போய் சாப்பிட்ற வேண்டியதான் அப்படின்ட்டு உள்ளே நுழைஞ்சிச்சு. உள்ளே நுழைஞ்சு அந்த வெள்ளையாக தொங்கிட்டு இருந்துச்சுல அந்த டப்பாக்குள்ளார, அதை அப்படியே கடிச்சிச்சு பாரு, டமார்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு திரும்பி பார்த்தா அது உள்ளே பூந்துச்சுல, அந்த கதவு மூடிடுச்சு. குட்டியளிக்கு ஒரே சந்தோஷம், ஐ நம்ம சாப்பிடும்போது யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அந்த மூடி வச்சுட்டாங்களாட்டிருக்குது அப்படின்ட்டு அது கருப்புருக்குன்னு கடிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த டப்பா கீழே இருந்து அப்படியே மேலே போச்சு. மேலே போச்சா, அது என்னடா இது அசைது அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பி பார்த்தா அது விளையாண்ட கிச்சன் எல்லாம் தெரியுது. அப்புறம் அது இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துச்சா, அது விளையாண்ட பெட்ரூம் தெரியுது, பெட்டெல்லாம் தெரியுது, ஐ நம்ம ஏரோப்ளைனில் பறக்குறோம் மாட்டிருக்குது அப்படின்னு நினச்சிச்சு. அது இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா அது விளையாண்டுட்டு இருந்த சோஃபா தெரியுது, ஆஹா அதோ பாரு பொந்து, நம்ம அம்மா கருகருன்னு சொர சொரன்னு அந்த பொந்துக்குள்ளே கிடக்குறாங்க. நாம் பார்த்தியா எவ்வளோ ஜாலியாக இருக்கிறோன்னு, நம்ம ஏரோப்ளைனில் பறக்குறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே யோசனை இருக்கும் பொழுதே திடீர்னு அந்த டப்பா என்னாச்சு தெரியுமா, கொதிக்கிற தண்ணி இருந்துச்சு அங்கே. அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளார அப்படியே வச்சாங்க. அந்த கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு, அதோட காலில் பட்டுச்சு. அதுக்கு ஆ என்னடா இது இப்படி சுடுது அப்படின்னு நினச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த டப்பா இன்னும் தண்ணிக்குள்ளார மூழ்க அதில் அந்த கொதிக்கிற தண்ணி அதோட உடம்புல பட்டுச்சு. அது கொஞ்சம் நெளிஞ்செல்லாம் பார்த்துச்சு, ஐயோ ரொம்ப கொதிக்குதே அப்படின்னு. அப்போ தான் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஏய் வெளியே போகாத, அங்கே மீசக்கார அங்கிள் இருக்காருன்னு சொல்லி சொன்னதெல்லாம் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு ரொம்ப வழி ஆரம்பிக்க ஆரம்பிக்க அம்மா அப்படின்னு கத்துது. ஆனால் அம்மாவும் வர முடியாது, இந்த குட்டியளிக்கும் வேறு வழி இல்லை. அது என்னாச்சு தெரியுமா, அந்த கொதிக்கிற தண்ணிலேயே அப்படியே வெந்து நொந்து வேதனைப்பட்டு அப்படியே மரிச்சு போச்சு, செத்து போச்சு. தம்பி தங்கச்சி பாத்தியா, இந்த குட்டியளி அதோட அம்மா சொன்னதை கேட்காம போனதில் என்ன விளைவு நடந்துச்சுன்னு பாத்தியா. பைபிளில் கூட நம்மளுக்கு ஒரு வசனம் இருக்குது, எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லுது. தம்பி தங்கச்சி இந்த கதையை கேட்ட நீ, உன்னோட அம்மா சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏய் வெளியே போகாத, ஜாக்கிரதையா இரு, அப்பா கையை விட்டுட்டு எங்கேயும் போகாத, கண்டவங்கள்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் நம்மளுக்கு புரியாது, ஏன் நம்ம அம்மா ஏன் நம்ம அப்பா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. சில நேரம் அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி நடிச்சுட்டு நம்ம அவங்க கேட்காம போயிடுவோம். ஆனால் விளைவு எவ்வளோ மோசமானது, வேதனையானது பார்த்தியா. நம்ம அப்பா அம்மா சொல்கிறத நம்ம அப்படியே கீழ்ப்படுகிறது நம்மளுடைய வாழ்நாளை நீடிக்கிறதுக்கு
உதவி செய்யும். அப்பா அம்மாவை கீழ்ப்படிவியா? வெரி குட், தேங்க்யூ.